ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். தற்பொழுதும் இலங்கை அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக 7வது நாளாகவும் தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு முக்கியமான காரணம் தற்பொழுது இருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கல், தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தான் மிக முக்கியமான காரணம். அதனாலே தற்பொழுது இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்று சொல்லித்தான் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக 7 நாட்களாக போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். போராட்டக்காரர்கள் எந்தவித கட்சி பேதமின்றி இனம் மதம் மொழி கடந்து தொடர்ச்சியாக 7வது நாளாகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த போராட்டத்தை இலங்கை அரசாங்கம் கண்டுக்காமல் தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லித்தான் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பதவியிலிருந்து விலகுவதற்கு உறிஞ்சி கூட எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக 7 நாட்களாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பனிப்பொழிவும் இருக்கின்றது, அதே போல் அதிக மழைவீழ்ச்சி வருகின்றது, அதே போல் மழைவீழ்ச்சிக்கு ஏற்றால் போல வெயிலும் வருகின்றது. இப்படி பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இயற்கை மூலமாக போராட்டக்காரர்களுக்கு வந்தாலும் ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக இரவு பகலாக போராடி கொண்டுதான் இருக்கின்றனர். இலங்கை அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி தற்பொழுது இலங்கையிலே பாரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பாரிய பொருளாதார சிக்கலானது இனிவரும் காலங்களில் மிகவும் அதிகரிக்கும் எனவும் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் தற்பொழுதும் பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது. ஆனாலும் இலங்கையில் உள்ள அநேகமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் வரிசையில் நின்றுதான் தொடர்ச்சியாக எரிபொருட்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதே போல் எரிவாயுக்கும் வரிசையிலே நின்றுதான் பெற்றுக்கொண்டு இருக்கின்றனர். தொடர்ச்சியாக மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே எரிபொருளுக்காக நீண்ட நேரம் வரிசையில் நிற்கின்றனர். தற்பொழுது அரசாங்கம் ஒரு முடிவை அறிவித்திருக்கு, அதாவது எரிபொருளுக்கான வரையறையை நிர்ணயித்திருக்கு. அதாவது இதற்காக இந்த வரையறை விதித்திருக்கிறார்கள்னு சொன்னால், அதிக எரிபொருட்களை மக்கள் மேலதிகமாக கொள்ள செய்கின்றனர். இதனாலே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற காரணத்தினாலே இந்த வாகனங்களுக்கான எரிபொருளை வரையறை விதித்திருக்கிறது இலங்கை அரசாங்கம். அதிலே மோட்டார் சைக்கிளுக்கு 1000 ரூபாவுக்கும் பெட்ரோல் நிரப்பலாம். அதே போல் சக்கர வண்டிகளுக்கும் 1500 ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களிலே பெட்ரோலை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் சிறிய ரக வாகனங்களான இந்த ஹயஸ் கார் போன்றவற்றுக்கு 5000 ரூபாய் வரையிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த நெடுந்தூரமாக பயணம் செய்கின்ற அந்த பார ஊர்திகள், பஸ்கள் இது போன்றவற்றுக்கு எந்த விதமான வரையறை இல்லாமல் தேவையான அளவு எரிபொருட்களை இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே பெற்றுக்கொள்ளலாம் என தற்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம் மக்கள் தங்களுக்கு தேவைக்கு மேலதிகமாக எரிபொருட்களை கொள்வனவு செய்து தங்களுடைய வீடுகளிலே பதுக்கி வைத்திருக்கின்றனர். இப்படி இந்த தேவைக்கு மேலதிகமாக எரிபொருட்களை கொள்வனவு செய்யும் முறையை முற்று முழுதாக நிறுத்துவதற்குத்தான் இந்த வாகனங்களுக்கான எரிபொருளுக்கான வரையறையை இலங்கை அரசாங்கம் விதித்திருக்கிறனவும் சொல்லியிருக்கிறது. பொதுவாக தமிழாக்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், இந்த கண்கட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் எதற்கு. இதற்கு ஒரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு கண் தெரியவில்லை என்று சொன்னால் அவர் கண் தெரியாதன் பின்னர் எதற்காக சூரியனை வழிபட வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த பழமொழியை சொல்வார்கள். அதாவது கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் எதற்கு. அதே போல தற்பொழுதும் எங்கள் நாட்டிலே இந்த எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு வரையறை விதித்திருக்கின்றன. இப்படி இந்த வரையறையை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுதே இந்த வரையறையை இலங்கை அரசாங்கம் விதித்திருந்தால் தேவைக்கு மேலதிகமாக எரிபொருட்களை கொள்வனவு செய்து வீடுகளிலே அல்லது கடைகளிலே பதுக்கி வைத்திருக்கிறவர்கள் முற்றுமுழுதாக அந்த செயற்பாடுகளிலிருந்து நின்றுவிட்டிருப்பார்கள். ஆனால் தற்பொழுது நாளுக்கு நாள் எரிபொருளுக்கான தேவை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதனால் மக்கள் நீண்ட வரிசையிலே நின்று எரிபொருட்களை பெற்றுக்கொள்கின்றனர். ஆனால் தற்பொழுது இந்த எரிபொருளுக்கான வரையறையை விதித்திருக்கின்றனர். இதைத்தான் சொல்வது எல்லாமே அந்த காலங்கடந்த ஞானம் வேலை செய்கின்ற மாதிரி தான் தற்பொழுதும் இந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் முற்றுமுழுதாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டங்கள் எல்லாத்துக்கும் வலுச்சேர்க்கும் முகமாக இலங்கை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தம்மிக்க பிரசாத் போராட்டக்காரர்களுக்கு வலுச்சேர்க்கும் முகமாக ஒரு நாள் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார். தொடர்ச்சியாக 7 நாட்களாக போராட்டங்கள் காலிமுகத்தொழிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. காலிமுகத்தொழிலே அதிகமாக சனக்கூட்டம் ஏற்பட்டதினாலே இந்த அங்கே உள்ள மக்களுக்கு இந்த இன்டர்நெட் சேவை சரியாக இல்லாத காரணத்தினாலும் அந்த இன்டர்நெட் சேவைகளை நேர்த்தியாக வழங்கும் நோக்குடன் ஒரு குறித்த தனியார் நிறுவனம் அந்த மக்களுக்கு உதவி செய்யும் நோக்குடன் தொலைத்தொடர்பு கோபுரங்களை கூட விசேடமாக அந்த காலிமுகத்தொழிலே உள்ள போராட்டக்காரர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தொடர்ச்சியாக
சொல்லிக் கொண்டிருக்கிறது. அண்மை நாட்களில் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் செய்திருந்தனர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த இடங்களில் கூட இந்த இணைய சேவையை முற்றுமுழுதாக முடக்கியிருந்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் இணைய சேவைகள் ஊடாக மக்கள் இந்த போராட்டங்களை பார்த்து மீண்டும் எழுச்சி கொள்வார்கள். அதே போல் அதிக போராட்டக்காரர்கள் அந்த இணையத்தில் வரும் வீடியோக்களை பார்த்து போராட்டத்தில் இணைந்து கொள்வார்கள். அதனாலே அந்த போராட்டங்களை தடுக்கும் முகமாகத்தான் இந்த அண்மை நாட்களில் இடம்பெற்ற போராட்டங்களிலே முற்றுமுழுதாக இந்த இணைய சேவையை வந்து முடக்கி வைத்திருந்தனர். இதுவும் ஒரு இந்த மக்களினுடைய எழுச்சிகளை வெளிநாடுகளுக்கு மறைக்கும் முகமாகத்தான் இந்த இணைய சேவையை முடக்கியதற்கு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த இலங்கை அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக பதவி விலகவும்னு சொல்லி நாடுபுறாவும் பல்வேறுபட்ட போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு, ஆனாலும் அந்த போராட்டங்கள் நடக்கவிருந்த நாளிலே இலங்கை பூராவும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது மற்றும் இலங்கை பூராவும் இணைய சேவை முற்றுமுழுதாக நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த இலங்கை பூராகவும் ஊரடங்கு பிறப்பித்ததும் அதே போல் இணைய சேவைகள் முற்றுமுழுதாக முடக்கியதிலிருந்து மக்கள் இன்னும் அதிவேகமாக போராட்டங்களிலே ஈடுபட்டனர். இதுவும் ஒரு மக்களை முற்றுமுழுதாக பாதிக்கிற செயலாகத்தான் இருந்தது. அதாவது இந்த ஊரடங்கை பிறப்பித்ததும் அதே போல் இணைய தொழில்நுட்பத்தை முற்றுமுழுதாக நிறுத்தியதும் மக்களை மேலும் மேலும் போராட்டங்கள் ஈடுபடுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் ஊரடங்கு காலத்திலும் அதே போல் இன்னென்ன தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்துதான் இருந்தனர். தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக பதவி விலகவும்னு சொல்லி போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு பலவேறுபட்ட நபர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அதாவது குறிப்பாக இரவு வேளையிலே போராட்டக்காரர்கள் உறங்குவதற்கு கூடாரங்களை அமைத்து கொடுத்திருக்கின்றனர் மற்றும் உண்பதற்கு உணவுகள், தண்ணீர் போத்தர்கள், அதே போல் மழை வந்தால் போராட்டக்காரர்களுக்கு பந்தல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு மின்சார விநியோகம், இப்படி பல்வேறுபட்ட வசதிகள் எல்லாமே இலங்கையில் உள்ள பல்வேறுபட்ட நபர்களாலும் பல்வேறுபட்ட அமைப்புகளாலும் பல தனி மனித உழைப்பாலும் அந்த போராட்டக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக எந்த விதமான தடைகளின்றி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. போராட்டத்தில் வெளியில் உள்ள மக்களாலே தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. போலீசாரும் அந்த போராட்டத்திலே ஒருவர் கலந்து கொண்டிருந்தார். அவர் கலந்து கொண்டிருந்த வீடியோக்கள் அதிகமாக சமூக வலைத்தளங்களிலே வைரலானதன் காரணமாக ஒரு அரசாங்க ஊழியர் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை செய்கிறார் என்ற காரணத்தினாலே அவரை தற்பொழுது கைது செய்யப்பட்டு அவர் தற்பொழுது அந்த போலீஸ் உத்தியோகத்தர் விசாரணை பிரிவாலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தினுடைய விசாரணையின் பின்னர் அவர் வந்து அந்த போலீஸ் அதிகாரி பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக 7 நாட்களாக போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டது. மக்களும் கோ கோம் கோட்டா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பதவிகளே இருந்து கொண்டுதான் இருக்கின்றனர். இப்படி நாளுக்கு நாள் போராட்டங்கள் அதிகரித்து கொண்டு சென்றால் தற்பொழுது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை விட இன்னும் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும். ஏன்னு சொன்னால் போராட்டம் காரணமாக பல்வேறுபட்ட துறைகள் முடக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக போராட்டங்கள் அதிகரித்து கொண்டு செல்லுமென்று சொன்னால் இதைவிட மோசமான நிலை இலங்கையிலே பெறக்கூடும். இதற்கு ஒரே தீர்வாக இருப்பது தற்பொழுது இருக்கிற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக பதவி விலகி இடைக்கால அரசாங்கம் ஒன்று வந்து அந்த அரசாங்கம் சுயாதீனமாக செயற்பட்டு எந்த வகையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கொண்டு செல்ல முடியுமோ அந்த வகையில் பல்வேறு நாடுகளிடம் கலந்துரையாடி இவ்வளவு விரைவாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதார நிலையை கட்டியெழுப்ப முடியுமோ அந்த வழிகளை யோசித்து இனி வருகின்ற அரசாங்கம் செயற்பட்டுன்னு சொன்னால் ஓரளவுக்கு இனி இலங்கை இலுள்ள மக்கள் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கமே ஆட்சி செய்தால் இன்னும் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைக்கு தான் செல்லும். இதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் இலங்கை அரசாங்கம் போராட்டக்காரர்களை பேச்சுவார்த்தைக்கு கேட்டது. ஆனாலும் போராட்டக்காரர்கள், நீங்கள் எங்களோட எந்த விதமான போராட்டங்களும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நீ செய்ய தேவையில்லை, நீங்கள் பதவி விலகினாலே எங்களுக்கு பெரியொரு உதவியாக இருக்கும், அதனாலே நாங்கள் சில நிபந்தனைகளை விதிக்கின்றோம், அதனை முற்றுமுழுதாக நிறைவேற்றுங்கள், இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக பதவிகளை விட்டு நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், ஆட்சியை யாராலே சரியாக கொண்டு செல்ல முடியுமோ அவர் இலங்கையை ஆட்சி செய்யட்டும் என்றுதான் தொடர்ச்சியாக போராட்டக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் இலங்கை அரசாங்கம் தங்களுடைய பதவிகளிலிருந்து விலகுவதற்கு எந்த விதமான முடிவுகளையும் இன்னும் கூட அறிவிக்கவில்லை. இந்த
போராட்டங்களை சர்வதேசமும் அவதானித்து கொண்டிருக்கின்றது. இலங்கையுள்ள பல்வேறு நபர்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றனர். இப்படி உலகம் பூராமே இலங்கையினுடைய பொருளாதாரம் பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஆனாலும் இலங்கை அரசாங்கம் இதற்கு எதற்குமே செவிசாக்காமல் தொடர்ச்சியாக போராட்டக்காரர்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனாலும் அரசாங்கத்தை பதவி விலக சொல்கின்றார்கள். ஆனாலும் அரசாங்கம் தொடர்ச்சியாக பதவி வகித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஓகே, அடுத்த இன்னமொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.